சேட்டலைட் டிவி என்று கொண்டாந்தாருடி 50,000 அநியாயம். நான் வானமிட்டு செல்ல செல்ல கேட்கல, அநியாயம் என்று பெருமையா தான் சொல்ற, 50,000 டிவி வாங்கிக்கிறேன். என்ன என்ன அர்த்தம்? ஓப்பனா சொன்னா என்ன அர்த்தம்? 50,000 கொடுத்து அரை நிர்வாணமா ஆடுற பொம்புல என்ன எந்த மாப்பிள பாக்குறாரு ஏண்ட முழுக்கு? இதுதான் உண்மை. சகோதரிகளே, தாய்மார்களே, எங்கட வீட்டுல வீட்டுக்கு முனுக்கு எந்தனா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? எங்கட வீட்டுல கலசம் கொட்டையோட அரை நிர்வாணத்தோட பொம்புலேல் ஆடுறத எங்கட மாப்பிள்ள பாக்குறாரு. நான் கோபி வேற கொண்டாந்து ஊத்து கொடுக்கிறேன். மாப்பிள்ள குடிங்க, பார்த்து பார்த்து குடிங்க, குடிச்சு குடிச்சு பாருங்க. இதுதான் உண்மை. திஸ் இஸ் ரியல் சிச்சுவேஷன். ஆனா கேட்டா சொல்லுவோம், சீச்சீச்சி அசுரத் மாருக்கு கெட்ட எண்ணம், எங்கடவருண்டா நியூஸ் மட்டும்தான் பாக்குற. கேக்குறவன் கேடேடா, இதான் எறும்பு மாடு ஹெலிகாப்டர் ஓட்டு தண்டுவானோ? சகோதரிகளே, தாய்மார்களே, மனசாட்சியை தொட்டு செல்லுங்க. எங்கட வீட்டுல டிவி இருக்குது, எங்கட வருவாரு, நியூஸ் ஸ்டார்ட் ஆகல சரியா டைம்க்கு போடுவாரு, வணக்கம் செய்திகள் ஆரம்பம் நியூஸ பாப்பாரு, இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றதன்னு சரி டக்கன் ஆஃப் பண்ணிட்டு போவாரு. இப்படி ஒரு மாப்பிள்ளைய தேடலுமா? சிலோன்ல உலகத்திலே தேடலாது. தொப்பைய ஹம மகே நம்மண்டுவாங்க சிங்களத்தால. இதே போல எங்கட வீட்டுல டிவியை வச்சுட்டு நாங்க கேட்டகரைஸ் பண்ணிக்கிற, எங்கடவரு அவர் நியூஸ் மட்டும்தான் பாப்பாரு. அப்ப உங்கட மகன் எங்கட பொடியன் ஐபிஎல் மட்டும்தான் பாப்பான். அப்ப நீங்க நான் என்ற ஒரே ஒரு நாடகம் மட்டும்தான் பாக்குற, உங்கட புள்ள அது கார்ட்டூன் மட்டும்தான் பாக்குற. மொத்தம் 24 அவர் டிவி வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். தான் உண்மை. சகோதரிகளே, தாய்மார்களே, மனசாட்சியை தொட்டு கேளுங்க, மனசாட்சியை தொட்டு கேளுங்க. நீங்க இந்த காலத்துல டிவியில போற அசிங்கங்களை உண்மையிலே வெக்கம் கூச்சம் உள்ள ஒருத்தனுக்கு பாக்கேளுமா? அதுல ஜெனரல் நாலேஜ் வருது, நியூஸ் வருது, சுனாமி காட்டுறான், வெள்ளம் காட்டுறான், ஜம்யத்துலமான புரோகிராம் காட்டினான், ஹலால் புரோகிராம் காட்டினான், சுதேசி தொழிற்சத்தை காட்டினான், எல்லாம் காட்டுவான் தான். நான் கேட்கிற கேள்வி, நீங்க மறுப்பீங்களா டிவியில அசிங்கமான காட்சிகள் எல்லாம் வருது என்றதை கொண்டு மறுக்கேடாது? நாங்க எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். நியூஸ் பாக்குறா எனத்துக்கிட்டா கேபிள் டிவி? ஏன் நியூஸ் தான் பாக்குறீங்க? சிலோன்ல 16 எப்படியா சேனல் இருக்காம், அல்லாஹ்வாலம் எத்தனையோ நியூஸ் போதாம். இது போறதுக்கு கேபிள் டிவி, சேட்டலைட் டிவி? ஏ, உங்களுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ்ல நியூஸ் பார்க்க பாக்குறா? இல்ல, சிலோன்ல இருக்கிற சைத்தான் போதாண்டு சில பேர் இந்தியாட சைத்தான இம்போர்ட் பண்ணி பாக்குற, இவ்வளவுதான் வித்தியாசம். சகோதரிகளே, தாய்மார்களே, தெளிவா விளங்குங்க. ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. இன்றைக்கு இந்த டெலிவிஷன் மூலமாக எங்கட கல்ச்சர், எங்கட கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு வார படங்கள்ல 90% காதல் சம்பந்தப்பட்ட படம் தான் வருதாம். இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல. அன்றைக்கு ஒரு ஆர்டிக்கல் பார்த்தன், படத்துல கதாநாயகன் பொடியனாம், வில்லன் யாரு சொல்லுங்க? ஆபீசர், படத்துல வில்லன் யாரு? குட்டிட வாப்பா. அப்படி என்ன அர்த்தம்? நீங்க பொம்பளை புள்ளைய பெத்தவங்க யோசிங்க, உங்களோட நாவது பில்லா அவட புள்ள யாரையாவது பழவினா உங்களோட மாப்பிள்ள தான் வில்லன், குட்டிட வாப்பா தான் வில்லனா. இவர் போராடி காதல் என்னன்னு உணர வைப்பாராம் தாருக்கு, புள்ளையோட வாப்பாக்கு. இல்லன்னா இவர் தூக்கிட்டு போயிருவாராம் படம். புள்ள 16 வயசுல இருந்து இதைத்தான் பாக்குற. வில்லன் யாரு? புள்ளையோட வாப்பா. அப்படி இல்லாட்டி வில்லன் யாரு? புள்ளையோட நானா. அப்படி இல்லாட்டி வில்லன் யாரு? புள்ளைக்கு பேசி வச்சுக்கிற மாப்பிள்ள. அப்ப கதாநாயகன் தாரு, ஊர்ல ரஸ்தியாத அடிச்சு திரியறோம் தான் கதாநாயகன். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதத்தான் எங்கட புள்ளையில் பழகக்கூடிய கல்ச்சர். கல்ச்சர்